ஏன் தினேஷ் கொலைகேஸ் விஷயமா விசாரிக்கணும்னாரு. இந்த தினேஷ் கொலை கேஸ்ல எங்க வீட்டை தவிர நீங்க வேற எங்கயோ வெளியில விசாரிக்க மாட்டீங்களா? தேவைப்பட்டா உங்களையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. ஆமா நான் ஏன் வரணும்? தேவைப்பட்டாதான்னு சொன்னோம். இப்போ சரண தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. சரண் இந்த கேஸ்ல சீதா தான் குற்றவாளின்னு கோர்ட்டு சொல்லியிருக்கிறதுனால ஒருவேளை உன்னை விசாரிக்கிறதுக்காக அசிஸ்டன்ட் கமிஷனர் வர சொல்லியிருக்கலாம். நீ உடனே போய் அவரை பாரு, அவரை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு எனக்கு போன் பண்ணி சொல்லு. சரிங்க சித்தப்பா. கல்பனா, நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். வரேன் சித்தி. சரண் வரேன் சித்தப்பா. வாங்கலாம் சார். ஏங்க வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களே, போங்க. நீ சும்மா இருக்கியா? எப்படி நான் சும்மா இருப்பேன்? எல்லாம் இவளாலதான், இவளாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. கல்லு மண்ண மாதிரி நிக்கிறேன். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ என் பையனுக்கு என்ன ஆச்சு? ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் ஒண்ணுமே புரியலையே. தினேஷ் கொலைகேஸ் விசாரணைன்னு சொன்ன உடனே சரண் ஏன் ஷாக் ஆனாரு? ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி டிஃபன் பாக்ஸை கொடுக்கும்போது கூட சரண் கை நடுங்குச்சு. என்னவா இருக்கும்? ஒருவேளை தினேஷ் கொலையில சரணுக்கு தொடர்பு இருக்குமோ? சச்சா அப்படியெல்லாம் இருக்காது. ஆமா சுமித்ரா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆஹா, காலையிலயும் சாயந்தரமும் இந்த குள்ளச்சிக்கு புருஷன் கூட ஒரே வாக்கிங் தான். அவங்களுக்கு வாக்கிங், நம்மளுக்கு இங்க குக்கிங் தான் கதி.